இலங்கை தமிழர்களின் நலனுக்காக ஆலோசனை குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் இலங்கை தமிழர்களின் நலனுக்காக ஆலோசனைக் குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இலங்கை தமிழர்களின் நலனுக்காக ஆலோசனைக் குழுவை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மஸ்தான் தலைமையில் இந்த குழு அமைக்கப்படுவதாக இந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனைக் குழு முகாம்களில் உட்கட்டமைப்பு, அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பிற்கு உதவிக்கு வகை செய்தல், குடியுரிமை மற்றும் இலங்கைக்கு விரும்பி செல்லுதல் ஆகிய 3 அம்சங்களை உள்ளடக்கி செயல்படும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.